Hi friends, last video la 32 size blouse cutting vandu paathirupinga. Ipo idha vandu eppadi stitch pandrathu abingiradha paakalam. First vandu oru piece neera vechukenga. Adutha piece indha side neera vechittu indha corner to indha corner vandu thaiyal pottukenga. அடுத்தது பட்டன் பீஸ் எடுத்துக்கங்க ஒரு பீஸ ஒண்ணா மடிச்சிட்டு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கங்க ஒரு பீஸ்ல 1/2 இன்ச் மட்டும் மடிச்சு தையல் போட்டுக்கங்க அடுத்தது பட்டில வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம் பட்டில நீங்க எந்த சைடு முடிக்கிறீங்களோ சேம் அடுத்த சைடு வந்து அதே சைடு தான் ஆரம்பிக்கணும் அடுத்தது ஸ்லீவ்ல வந்து உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கங்க அடுத்து மறுபடியும் இங்க நமக்கு சிசர் கட் இருக்கு அந்த நேர் வரைக்கும் மடிச்சுக்கங்க ஸ்லீவ்லயும் நீங்க வந்து எந்த சைடு முடிச்சிருக்கீங்களோ அடுத்த சைடு வந்து அதே சைடு தான் ஆரம்பிக்கணும் அடுத்தது பேக் சைடு எடுத்துக்கங்க பேக் சைடுல கீழ வந்து 1/2 இன்ச் மடிச்சு அதுக்கு அடுத்து இங்க நமக்கு சிசர் கட் இருக்கு அது வரைக்கும் மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க இந்த கிராஸ் பீஸ்ல இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி விட்டுருங்க கால் இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது பட்டியில வந்து ரெண்டு கிளாத் வந்து ஓபன் பண்ணிட்டு மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க இந்த கிளாத்தை உள் பக்கமா திருப்பிட்டு மேல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கங்க அடுத்தது பேக் சைடு வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் இங்க வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க அதே அளவு கீழையும் மார்க் பண்ணிட்டு அந்த நேர் வந்து இந்த கிளாத் மடிச்சிட்டு 4 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி வந்து டாட் வந்து போட்டுக்கங்க நீங்க டேப் வெச்சும் செக் பண்ணிக்கங்க நான் அப்படியே போட்டுர்க்கேன் நீங்க வந்து டேப் வெச்சு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க இத மடிச்சிட்டு நீங்க டேப் வெச்சு 4 இன்ச் கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க இந்த மார்க்கிங் நேர் வந்து தையல் போட்டுக்கங்க அடுத்த சைடு சேம் அதே மாதிரி அடுத்தது ஃப்ரண்ட் வந்து டாட் வந்து தையல் போட்டுக்கலாம் இதுலயுமே வந்து உள் பக்கம் மார்க் பண்ணிக்கங்க கிளாத்தை ஓபன் பண்ணி தனியா பிரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் ரெண்டு சிசர் கட் இருக்கையும் ஒன்னா மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு நீங்க டேப் வச்சு இதுல கிராஸா வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அந்த மார்க்கிங் நேர் வந்து தையல் போடுங்க அடுத்த சைடு சேம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு சிசர் கட் வந்து ஒன்னா இருக்க மாதிரி மடிச்சுட்டு இந்த கிளாத்தை திருப்பிட்டு
3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது முன்பக்கம் இது ரெண்டையும் ஈவனா மடிச்சிட்டு 1/2 இன்ச் கேப் இட்டு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி நீங்க இதை மார்க் பண்ணி தையல் போடும்போது உங்களுக்கு இந்த டாட் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா வரும். அடுத்தது 3வது டாட் வந்து நீங்க இந்த ஃப்ரண்ட் இந்த ரெண்டையுமே வந்து இது பண்ணும்போது நமக்கு இந்த நேர் வந்து வரும். இந்த ரெண்டு டாட்டையும் நீங்க இந்த மாதிரி பிடிக்கும் போது இங்க ஒரு ஃபோல்டிங் வரும், அந்த ஃபோல்டிங் நேர் இருக்கிற கிளாத் வந்து எடுத்துக்கங்க. இதுவுமே வந்து 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு 3 இன்ச் வந்து ஹைட் மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடு சேம் இந்த ரெண்டு டாட் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு டாட்டையும் இந்த மாதிரி நீங்க மடிக்கும் போது இந்த சைடு நமக்கு ஒரு ஃபோல்டிங் வரும். இந்த ஃபோல்டிங் நேர் வந்து ரெண்டா மடிச்சீங்கன்னா நமக்கு இந்த சைடுல எதுவுமே அப் அண்ட் டவுன் வந்து வராது. 1/2 இன்ச் மார்க் பண்ணி 3 இன்ச் வந்து லென்த் வந்து வச்சுக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை 1/2 இன்ச் கிராஸ் பண்ணி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு பட்டியை கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை மேலே வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. உங்களுக்கு அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக தையல் போட வரல அப்படின்னா நீங்கள் இந்த 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்குங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் நேர் வந்து தையல் போட்டுக்குங்க. இந்த மார்க்கிங் நேர் தையல் போடும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து நீட்டாக வரும். அடுத்தது ரைட் சைடு வந்து நல்ல பக்கம் மேலே வந்து பட்டி வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு சேம் இதுலேயும் வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க பட்டியில் வந்து எனக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி மார்க்கிங்லாம் கரெக்டாக பண்ணி தையல் போடும்போது உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து வராது. டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். ஒரு பீஸை ஒன்றா மடித்தோம்ல அதை வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து வச்சுக்கோங்க. கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இந்த பீஸ் தான் நீங்கள் கவனமாக வைக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வி பீஸும் ஊக் பீஸும் வந்து பெருசாக வராது. அதாவது வி பீஸை விட ஊக் பீஸ் வந்து நமக்கு நீளமாக வராது. அடுத்தது கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள்பக்கம் மடிச்சுட்டு நம்ம போட்ட இந்த தையல் வந்து உள்பக்கம் வர்ற மாதிரி மடிச்சுக்குங்க. மடித்து கவனமாக வச்சுக்குங்க, இழுக்காமல் தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ரைட் சைடில் வந்து உள் பக்கம் வந்து பட்டன் பீஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் விட்டுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கம் மடிச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம்ல நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த தையல் நேர் தான் இந்த கிளாத்தை மடித்து நீங்கள் இந்த தையல் நேர் தான் வைக்கணுமே தவிர தையலை விட்டு உள் பக்கம் அதாவது முன்பக்கமாக இழுத்து வைக்கக்கூடாது. சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு வி வந்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு வியும், ரெண்டு பட்டிக்கு இடையில ஒன்று, பட்டி நேர் ஒன்று, ரெண்டாவது டாட் நேர் ஒன்று, ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒன்று போட்டுக்குங்க. இந்த பேக் இந்த ஓப்பன் எல்லாமே வந்து பேக் ஸ்டிச் வந்து தையல் போடுங்க.
அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஷோல்டரில் நல்ல பக்கம் மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து வச்சுக்குங்க. அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நெக் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அரை இன்ச் மடிச்சுக்குங்க. ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜில் வச்சுட்டு சிங்கிள் கைடு அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா டெப்லாத்தை அரை இன்ச் விட்டு கட் பண்ணிட்டு மடித்து தையல் போட்டுக்குங்க. இந்த கிளாத்தை மடிச்சுட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் அந்த பிசிறு இருக்கிற அளவுக்கு இந்த கிளாத்தை மடித்து மறுபடியும் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம அந்த தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அந்த கிளாத் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த கிளாத்தை மடித்து லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது இந்த கிளாத்தை திருப்பிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த சைடு வந்து எந்த சைடு இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட் சைடு இருந்தால் ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. அல்லது பேக் சைடு இருந்தால் பேக் சைடு இருக்க மாதிரி ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ இந்த பக்கம் வந்து பேக் சைடு தான் இருக்குது, அதனால் பேக் சைடு வர ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவில் இதுவும் நமக்கு நல்ல பக்கமாக இருக்கணும், மெயின் கிளாத்தில் இந்த சைடும் நல்ல பக்கமாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். வி பீஸில் வி பீஸை விட்டுட்டு அளவெடுத்துக்குங்க. பூப்பட்டியில் எஜ்ஜில் இருந்து அளவெடுத்துக்குங்க. கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இங்கே ஆம்போல் ரவுண்டே நமக்கு சிசர் கட்டிருக்கு, கீழே வந்து மார்க்கிங் இருக்குது. இதை நேர் பண்ணி தையல் வந்து போட்டுக்குங்க. கீழே பட்டியிலையும் நமக்கு மார்க்கிங் இருக்குது, அதை நேர் பண்ணி நேர் தையல் போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்போல் ரவுண்டில் நமக்கு சிசர் கட் இருக்குது, கீழே நமக்கு மார்க்கிங் இருக்குது, பட்டியிலையும் இங்கே நமக்கு மார்க்கிங் இருக்குது. அதை நேர் பண்ணி கிளாத்தை ஃபஸ்ட்டு நேராக வச்சுக்குங்க. நேராக வச்சுட்டு நேர் தையல் வந்து போட்டுக்குங்க.
இத நீங்க கரெக்ட்டா வெச்சு தையல் போடலனாலும் உங்களுக்கு சைடு நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லூஸ் வந்து வருது அப்படினா நீங்க சைடு ஜாயின் பண்றதுல இந்த கிளாத் வந்து பேக் சைடு கிளாத்தோ அல்லது ஃப்ரண்ட் சைடு கிளாத்தோ கொஞ்சம் முன்ன பின்ன வெச்சிட்டீங்கனா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் வரும். அப்படி லூஸ் வரும்போது உங்களுக்கு வந்து முன் பக்கமோ அல்லது பின் பக்கமோ உங்களுக்கு எந்த சைடு லூஸ் இருக்குன்னு நீங்க வந்து பார்த்துட்டு அடுத்த டைம் நீங்க வந்து ஸ்டிச்சிங் போடும்போது இந்த சைடு ஜாயின் வந்து கரெக்டா பண்ணிடுங்க. அதாவது ரெண்டு நம்ம போட்ட மார்க்கிங் எல்லாமே நேர் பண்ணி வச்சு நேர் தையல் போட்டாவே நமக்கு வந்து எந்த பக்கமே வந்து லூஸ் வந்து வராது. கட் பண்ணி வச்ச லைனிங் ட்ரெஸ்ஸை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஈஸியாக ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.